ஆமா, என்ன விஷயம்? ஐயா இம்பிட்டு கோமா இருக்காங்க, ஏதோ பிரச்சனையா? உங்களுக்கு எதுக்கு பதில்ல? பயம் போங்க. ஏய் வண்டி ஏற. மாமா மாமா, பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்கு. அருங்கல்துக்காரங்களா? நானும் வரும் மாமா. எங்க வர்றியா? நல்ல கோளாரா போச்சு. பச்சை புள்ளதனமா பேசிக்கிட்டு இருக்கியா? ஐயாவுக்கு தெரிஞ்ச அளப்பறை ஆகி போயிருமியா? படிக்கிறவங்கள சாப்பிட்டம் படுத்தம்ல சூதான மரங்க போய் எலை எடுத்துட்டு வாங்கடா. மாமா டேய் டேய் கருப்பு, நானும் வரேன்டா. எங்க வரிய? அகன திருவிழாக்க போறோம். சண்டையா வெட்டு குத்து எதந்தால எங்க பறக்கும் தெரியல. ரத்தத்தை பார்த்தா மயக்கப்பட்டு விழுந்துருவிய. போய் புஸ்தத்தை எடுத்து வச்சு படிங்க. சொன்னா கேள்றான், நானும் வரேன்டா. ஐயோ, உங்க அரிப்பு எனக்கு தாங்க முடியல. சரி, பெருசுன்னா முத வண்டியில போயிருக்கு, நீங்க மொக்க வண்டியில ஏறி பாருங்க. சரி சரி பாபா. சிங்கம்ல இந்த சாமத்துல நீங்க வந்து நிக்கிறது கஷ்டமா இருக்கீங்க. அவங்க சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அருங்குளத்துக்காரங்க நெஞ்ச நக்கி டைம் போய் ஐயா தான் தூக்கிட்டு வர சொன்னார்ல, எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? எனக்கு பிடிக்கல. என்ன இதோட முடிஞ்சு வச்சா? என்ன 1008 கலவரம் இருக்கு பாத்து புள்ளாமியா? ஊர்ல ஒரு பய உசுரோட இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். நாளை காலையில எல்லாரும் எங்க கொண்டு ஒப்படைக்கணும். என்ன சரியா? அப்படியே செய்யறோம்யா. பெரிய உங்க காலத்துல நெஞ்ச நிமித்தி வாழ்கடா வாங்கடா. வண்டிக்குள்ள என்னமோ இருக்குடா, அது என்னன்னு பாக்கணும்டா.
ஐயா, நாங்க வேணான்னு தாங்க சொன்னோம், அதுவா ஏறி வந்துருச்சு. அவங்க எப்படி கேப்பாங்க? படிச்சுட்டு வந்தாங்கல்ல, நம்ம சொல்றத கேப்பாங்களா? இந்த மீசையை முறுக்கி விட்டுக்கிறது, முதல் அறுவாலை சொல்லி வைக்கிறது, இதெல்லாம் பார்க்க கம்பீரமா தான் இருக்கும். ஆனா அறுவால் எடுத்தவங்கள பாதி பேனி குசோட இல்லை. ஊர்ல கை போய் கால் போய் கிடக்கிறான பாதி பேருக்கு மேல. எதனால இப்படி வீரப்பா அருவா விசாரணாலதான்? ஐயா இல்லையா, அப்படித்தான் அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஐயா நாங்கள் படிக்காதவங்க, உலகம் தெரியாது, அருவாக்கம் பண்ணு வளர்ந்துட்டோம். ஒரு உசுருக்கு பத்து உசுர் எடுக்கலாம், தோளில் துள்ளு நிற்காது, அம்புட்டு ரோசம், என்ன பண்ணுறது? ஆனால் இது நாங்களாக விரும்பி ஏற்றுக்கிட்டது இல்லை. பல பேர் கை மாறி இப்போ எங்கள் கையில் வந்து நிற்குது. ஒவ்வொருத்தன் கையில் இருக்கிற அருவாளுக்கு பின்னாடியும் பல வருஷத்து பகின் அமைச்சருக்கு. இதெல்லாம் எப்போ தீரும், எப்படி தீரும்னு தெரியாது. இந்த நிம்மதி கிட்ட பழப்பு எங்களோட போகட்டும். நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழியை பாருங்க. அதுக்காக தான் உங்களை படிக்க அனுப்பிச்சேன். அருவா பிடிக்க கை குறைந்து ஆள் சேர்க்குறீங்களாக்கும். ஐயா இல்லையா, நாங்கள் போ. என்ன விசேஷம், என்ன திடீர் பண்ண சொல்லுங்க. இப்ப என்னாச்சு, என்ன சொல்லுங்க, இப்ப என்ன? இல்ல அண்ணனை பய மானம் போச்சுல்ல, அப்புறம் என்ன மூடி கட்டி வச்சுட்டு. ஆமாயா அடிச்சிட்டான், நெஞ்சில் ஏறி மிதிச்சிட்டான்.
யாரு? பையன் பேரு பாலு, மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சானா, தேனிக்கு பக்கத்துல லட்சுமிபுரமா. அவங்க அப்பா பேரு கூட துரைன்னு சொல்லி. என்ன சொல்றீங்க? எங்க வந்து என்ன பேசுறீங்க? சத்தியமா சொல்றேன், யார் கால் எடுக்கணும் தரை எடுக்கணும்னு சொல்லுங்க, உடனே செய்யறேன். நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்காக எவ்வளவோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஆனா வேண்டாம், இந்த விஷயத்துல வேண்டாம். அவங்க நாங்க எல்லாம் ஒரே ரத்தம், ஒரே இனம். அவங்களை எதிர்த்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே நேரத்துல உங்களுக்கு உதவியா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. கிளம்புங்க, கிளம்புங்க, போயிடுங்க. என்னது, உங்களை நம்பி வந்தா வெறுங்கையோட அனுப்புறீங்க? சங்கடமா இருக்கு. 10 ரூபா காசு கொடுங்க. சும்மா வெறுங்கையோட அனுப்பாதீங்கண்ணா. 10 ரூபாண்ணா, வெறும் 10 ரூபாண்ணா. ஒரே ரத்தம் சொன்னால நமக்கு சப்போர்ட் பண்ணாதவ அங்க போய் சாதகம் மறந்துட்டானா? ஒரு கொலை பண்ண வந்தா 100 கொலை பண்ண வைக்கிறானுங்க. இன்னைக்கு அவன் எல்லாம் சாவ போறானோ தெரியல.